Dear students, I happily welcome you all to our Algebra 2 class. So, dear students, today I am going to begin Unit 4. That is, Unit 4 and 5 are from another book. That is, the first course in Rings and Ideals by David M. Burton. So, there we are going to do one or two chapters from this book. Those chapters are included in Unit 4 and Unit 5. So today I am going to begin Unit 4. And if anyone of you need the Xerox copies of those portions of the David M. Burton book, you can ask me. I will provide the Xerox copy, or otherwise it's enough if you study the all the notes provided by me. Okay. So 8th chapter in David M. Burton's book is Certain Radicals of a Ring. So ring ka chala radicals nama ideals ellam padikrom, maximal ideal, prime ideal. So adhe mari innoru type vandu radicals. So konjam types of radicals vandu David M. Burton vandu indha chapter la discuss pandraru. So we are going to study these things here. So vandha adhar vandu ring appdinu sollarna வேற எதுவுமே இல்லை. ரிங் கமிட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்னா, ஒரு அவர் ரிங்னு சொல்லியாச்சுனாலே அது என்னதான் கமிட்டேட்டிவ் ரிங். அந்த கமிட்டேட்டிவ் ரிங் என்ன இருக்கும், ஐடென்டிட்டியும் எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட், ஓகே. லெட் அஸ் சி த டெஃபினிஷன் ஆஃப் ஜேக்கப்சன் ரேடிக்கல். Jacobson radical of a ring. அப்ப ரிங்னா என்ன மீனிங், கமிட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி எலிமெண்ட். So let me read the statement of Jacobson radical. The Jacobson radical of a ring are denoted by, so Jacobson radical ஒரு சிம்பல் இருக்கு, RAD of capital R. So இங்க small r தான் போடணும், capital R போட கூடாது. Radical of R which is equal to intersection of R M such that M is a maximal ideal of capital R. So this is the definition of Jacobson radical. So Jacobson radical is denoted by RAD of capital R which is equal to intersection of R maximal ideals. Okay. So if radical of R at the note, radical of R ஒரு வேளை singleton 0 வந்துச்சுன்னா, we will say a ring is without Jacobson radical. என்ன singleton 0, அதுக்கு Jacobson radical இல்லை. அப்படி இல்லைன்னா அந்த ரிங்கை நம்ம எப்படி கூப்பிடுவோம், அதுக்கு ஒரு நேம் இருக்கு, செமி சிம்பிள் ரிங். ஜேக்கப்சன் ரேடிக்கல் ஜீரோவா இருந்ததுன்னா ரிங்குக்கு என்ன நேம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா செமி சிம்பிள் ரிங். ஓகே. தென் ஜேக்கப்சன் ரேடிக்கல் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட், எப்போதும் அது எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் ஜேக்கப்சன் ரேடிக்கல் இஸ் அன் ஐடியல், அது முதல்ல ஒரு ஐடியலாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது ரேடிக்கல் அப்படின்ட்டு வரும். ரைட். தென் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ், so examples of explanations எல்லாம் we shall see afterwards. Now you study the radical value, Jacobson radical value for the corresponding rings. For example, the ring of integers எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு Jacobson radical என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா that is equal to singleton 0. அப்போ ரிங் ஆஃப் இன்டிஜர்ஸை என்ன ரிங்னு சொல்லலாம், செமி சிம்பிள் ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்கேன், யூ கேன் ஸ்டடி தட். ரைட். தென் அனதர் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ கிவன். ஜஸ்ட் யூ ஜஸ்ட் ஸ்டடி த வேல்யூ ஆஃப் ரேடிக்கல், அல்லனா ஜேக்கப்சன் ரேடிக்கல் வேல்யூ என்னது. ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஜேக்கப்சன் ரேடிக்கல் வேல்யூ என்னது, அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நவ் லெட் அஸ் சி ஒன் ஏர்லியர் கராலர், சும்மா அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. வி வாண்ட் டு யூஸ் தட் கராலரி இன் அவர் நெக்ஸ்ட் தியர். An element of a commutative ring with identity is invertible if and only if it belongs to no maximal ideal of capital R. ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது இன்வெர்டிபிள் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா கமிட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டியில் உள்ள எலிமெண்ட், அது இன்வெர்டிபிள் எலிமெண்ட்னா அது மேக்சிமல் ஐடியாவில் இருக்கக்கூடாது. அப்போ மேக்சிமல் ஐடியாவில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், நாட் இன்வெர்டிபிள். அப்போ எலிமெண்ட் இன்வெர்டிபிள் அப்படின்னா என்ன மீனிங், எலிமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா இன்வெர்டிபிள். அப்போ இன்வெர்டிபிளாக இருக்கணும்னா அது மேக்சிமல் ஐடியாவில் இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியர் கராலரிஸ். நவ் லெட் அஸ் டூ அவர் ஃபர்ஸ்ட் தியரம், தியரம் 8.1. So let me read the statement of the theorem. Let I be an ideal of the ring R
then I subset of radical of R, if and only if each element of the coset 1 plus I has an inverse in capital R. I is an ideal of R, so let us assume I subset of radical of R. And we want to prove each element in the coset 1 plus I has an inverse in capital R. Each element in the coset 1 plus I has an inverse in capital R. So we want to prove this. So let us assume the contrary. Suppose, so 1 plus I will have all elements to inverse it. So I am assuming the contrary. Suppose there exists one element A belongs to I such that AI in the 1 plus A belongs to 1 plus I is not invertible. Is not invertible in capital R. Right? All elements to inverse it. I am taking one element. A belongs to I such that 1 plus A belongs to 1 plus I such that 1 plus A is not invertible. Alana 1 plus A ki inverse illa appdi assume. So ipan avar karalar enna chene or element invertible a irukanona adu maximum ideal la irukakudadu inga element eppadi irukku namakku not invertible appo adu enga irukum maximum ideal la irukum so appo nama enna cheyidha therefore the element 1 plus A belongs to M for some maximal ideal M of R. So, for some maximal ideal M of R, right? So, புரிஞ்சுக்கோங்க, invertible இருந்தா maximal ideal இருக்காது. நம்ம இப்போ 1 plus A not invertible னு அசியூம் பண்ணிருக்கோம். அப்போ 1 plus A எங்க இருக்கும்? Maximal ideal இருக்கும். So, நமக்கு இப்போ இது மட்டும்தான் 1 plus A belongs to M. Now, what is our assumption? I is subset of radical of R. And what about this one? A belongs to I. So, இது ரெண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். A belongs to I and by our assumption, I is a subset of radical of R. From this what you can say? A belongs to radical of R. What's the definition for radical of R? Intersection of all maximal ideals. M is a maximal ideal of capital R. So, இதில் என்ன மேன் சொல்லிருலாம் A belongs to intersection M. What about intersection M? Intersection M வந்து subset of M. தெரியவில்லாம் இது intersection. So, நரையிலே M1, M2, M3 இருக்கு எல்லாத்துக்கு intersection நான் சின்னதாம் இருக்கும் அது வந்து subset of M. So, அப்பு intersection M subset of M. From this what you can say A belongs to M. Okay. And already we have got 1 plus A belongs to M. And now we have proved A belongs to M. Let it be there. Now, already we have seen one of the corollaries. Euclidean ring R possesses a unit element. Right? So, அது நமக்கு தெரியும். இங்கையும் நமக்கு என்னது R என்னது ring. Ring என்னது commutative ring with identity element. So, the identity element 1 என்னது. 1 belongs to R. Right? அது நமக்கு தெரியும். Also, we can write 1 as 1 ஆந்து நமக்கு எப்படி எழுதலாம் 1 plus A minus A சரிதானே 1 plus A minus A சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க 1 now what about 1 plus A 1 plus A belongs to M what about A A belongs to M so அது minus A plus A அது ப்ராப்ளம் இல்லை அப்ப இதுவும் M ல உள்ளது இதுவும் M ல உள்ளது so அதுக்கு அது மொத்த மாட்ட எப்படி இருக்கும் M ல ரைட் பை தி டெஃபினிஷன் ஆஃப் ஐடியல் M ஒரு ஐடியல்னா It's a subgroup under addition. அல்லான் additive subgroup. அல்லான் நாம் பிருப்பண்டு இருக்கும். U, V இருந்திச்சுனா என்ன இருக்கும். U plus V வந்தே இருக்கும். அதே மாயம். minus plus எல்லாம் பார்க்காருங்க. This belongs to M. This belongs to M. So, மத்தமாட்டு ideal definitionல்லான் first பாட்டுக்கடி it belongs to M. So, 1 belongs to M. And initially we have 1 belongs to R. From that what you can say? R is a subset of
Oh. And what is M? M is an ideal of A. Then a maximum ideal and ideal. M is an ideal of A. Again, I know that M subset A. Then I define for another. I'm going to get a clone. M equal to A. So, if you are on the chance to that. M is an ideal of R. M subset of R. We will get M equal to R, which is a contradiction. So, we have assumed there exists one A belongs to ID such that 1 plus A is not invertible. 1 plus I will aim and not invertible. Assume one another. We have a contradiction. Then we will get 1 plus I will all elements invertible. Right? So each element in the poset 1 plus I has an inverse. Alana 1 plus I lola, all elements are invertible. So first part over. Let us do the converse part. Converse part in the general, we have to assume each element in the poset 1 plus I has an inverse in capital R. So we are assuming this. And what do you want to prove? To prove I is a subset of radical of R. Converse, right? So, either now, okay? So, we have assumed 1 plus I all elements go inverse in can assume and draw, and we want to prove I is a subset of radical of R. Suppose, so, if I am a contradiction, suppose I not a subset of radical of R. So that implies I not a subset of radical of R. Definition intersection of all M such that M is a maximal ideal of capital R. Right? Okay. So that implies I not a subset of intersection. I not a subset of intersection. What about intersection M? It is a subset of M. We can see. So from this what you can say? I not a subset of M for some maximal ideal M of R. Illa kiyo illa edo onnu. For some maximal ideal M of R. Right? So I will then intersect nariya maximal ideals irukku adukku intersection la I illa appo I vandu nichayama edho or maximal ideal la m1 la irukadra vela illa na I vandu not a subset of m2 a irukalam or I not a subset of m3 a irukalam edha onla illama irundala nama enna solluva intersection la illa appdi solluva appo intersection la illa endru solluva edho or maximal ideal la I is not a subset appdi solluva so so from this what you can say so let us take one element A belongs to I we such that A is not in M I not a subset of M so let us take A belongs to I we such that A is not in right I not a subset na or element A belongs to I irundna inga irukana or avasiya illa adha nam eduthu right so then one notation adha nam inga use panna porom So, the notation I is a proper ideal of the ring R. Then I were maximal ideal of R if and only if I, A is equal to R for any element A belongs to I. I were maximal ideal of the ring R. I is a maximal ideal of R. So, the definition I will say if and only if in the symbol. I, A is equal to R for any element A not in I. That is very important. For any element A not in I. So, I were ideal. A maximal ideal I can So, in the book, other book of your condition, I, A is equal to and the notation and abdominal will explain when you look at I, A is equal to R, B is equal to R. And the element A and A is not in I. That is very important. So, if we use that, what are the conditions? A is not in M and we have M is a maximal ideal. So, in the condition, apply one for the notation M, A. So, notation now is not going to be M, A is equal to R. Right? With the chart. So, A not in M
m ஒரு மேக்ஸிமல் ஐடியல் சோ அந்த டெஃபினிஷன் நாம அப்ளை பண்ணும் போது m கமா a is equal to r ஓகே ஆல்ரெடி வி நோ தட் 1 பிலாங்ஸ் டு சோ அப்ப இந்த ஏபோ கண்டிஷனை பயன்படுத்தும் போது 1 பிலாங்ஸ் டு m கமா ரைட் இந்த m கமா a அப்படி நோட்டேஷன் இதுளோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா செட் ஆஃப் ஆல் m plus ra such that m belongs to capital m r belongs to capital r so இது அந்த புக்கோட நோட்டேஷன் தான் ரைட் so எலிமெண்ட்ஸ் எல்லாம் m plus r இந்த ஃபார்ம்ல இருக்கும் m belongs to capital m r belongs to so from this one you can say 1 is equal to m plus ra where m belongs to m r belongs to r then m எழுதலாம் m is equal to 1 minus ra right and what about this element இது ஒண்ணு r எங்க இருக்கும் r belongs to r and a belongs to i i is an ideal of r அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் r a belongs to right r belongs to r right so r belongs to r எங்கு a belongs to i இருக்கு i is an ideal of r ஐடியல் டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்க r a belongs to i so r a belongs to i அப்ப இது மொத்தமா எங்க இருக்கும் belongs to 1 plus i அப்ப m belongs to 1 plus i நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம் பாருங்க each element in the coset 1 plus i has an inverse in capital r அப்ப 1 plus i உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் inverse இருக்கும் இப்போ 1 plus i உள்ள எலிமெண்ட் எது m அப்ப m has an inverse in capital r m has an inverse in capital r so m எங்க இருக்கும் m belongs to capital m what is capital m capital m is a maximal ideal capital m is a maximal ideal of r so m belongs to 1 plus i 1 plus i உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இன்வர்ஸ் இருக்கும் நம்ம அசைன் பண்ணி இருக்கோம் அப்ப m க்கு ஒரு இன்வர்ஸ் இருக்கும் m capital m ல இருக்கும் and m is a maximal ideal of capital r and one of the results இன்னொரு ரிசல்ட் கூட இருக்கு நோ ப்ராப்பர் ஐடியல் கண்டெய்ன்ஸ் அன் இன்வர்ட்டிபிள் எலிமெண்ட் எந்த ஒரு ப்ராப்பர் ஐடியலுக்குள்ளேயும் இன்வர்ட்டிபிள் எலிமெண்ட் இருக்காது ஆனா இங்க நமக்கு பாருங்க கேப்டல் m ல உள்ள ப்ராப்பர் ஐடியல்ல உள்ள எலிமெண்ட் m க்கு என்ன இருக்கு இன்வர்ஸ் அப்ப இது என்னது இஸ் a கான்வர்ஷன் நோ ப்ராப்பர் ஐடியல் கண்டெய்ன்ஸ் அன் இன்வர்ட்டிபிள் எலிமெண்ட் எந்த ஒரு ப்ராப்பர் ஐடியலா இருந்தாலும் அதுல இன்வர்ட்டிபிள் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது இங்க m இஸ் a மேக்ஸிமல் ஐடியல் தட் இஸ் a ப்ராப்பர் ஐடியல் இட் கண்டெய்ன்ஸ் அன் இன்வர்ஸ் which is a கான்வர்ஷன் எப்போ நமக்கு கான்வர்ஷன் கிடைச்சது i not a subset of radical of r அப்படி சொல்லும்போது கான்வர்ஷன் கிடைச்சது so i must be a subset of radical of r right and hence the theorem so நம்ம முடிச்சிட்டு இதே மாதிரி இன்னொரு பார்ட் கூட இருக்கு செகண்ட் பார்ட் தட் இஸ் தியரம் 8.2 in any ring capital r an element a belongs to radical of r if and only if 1 minus r a is invertible for each r belongs to r இதே மாதிரி தான் அங்க அந்த i போட்டுறோம் ஐடியல் i க்கு போட்டுறோம் அதுக்கு பதில இங்க எலிமெண்ட் so proof எல்லாம் நான் நீட்டா கொடுத்து இருக்கேன் நீங்க ஸ்டடி பண்ணுங்க if you have any doubt you can ask me so i will clear the doubts so நம்ம தியரம் 8.1 எப்படி படிச்சோமோ அதே மாதிரி சேம் ப்ரூஃப் சோ அந்த ஐடியல் i னு இருக்க கூடிய இடத்துல ஒரு எலிமெண்ட் போட்டு செய்துப்பாங்க அது மட்டும் தான் டிஃபரன்ஸ் ரைட் so you can study that theorem also theorem 8.2 so that's all for today's class thank you students